முதல்ல எல்லாருக்கும் மாலை வணக்கம். கேக்குதா? ஓகேவா? போடியம் விட்டு வெளியே போனோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, போடியத்தோடு நான் வளர்ந்துட்டேனால போடியம் வந்து ஷார்ட் ஆகிடுச்சான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆண்டுகளுக்கு கழித்து இந்த அரங்கத்துக்கு நான் வரேன். எக்ஸாம் மையத்தில் மேக்ஸிமம் ஏசி ஹாலில் தான் பேசுவேன். முதல்ல வந்து 6 நூலாசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் 2 ஆசிரியர்கள் வர முடியல, அண்டு ஏற்புரை வழங்கிய 5 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக பேசியிருக்காங்க. பர்டிகுலராக இப்போ கடைசியாக பேசின ஒரு விக்னேஷ், அவங்க ஹரிஹரன் அப்புறம் அவங்க கிருத்திகா, ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கவிதை தொகுப்புக்கு ஏற்புரை வழங்கின ஆசிரியர் வந்து அவங்க அவ்வளோ மென்மையாக பேசும்போது அவங்க தான் அந்த கவிதை எழுதினாங்களா, இல்லை பேசிட்டு போன அவங்க எழுதினாங்களா? ஏன்னா சாத்தானுடைய குரலையும், சாத்தான் குரலாக இருக்குது குழந்தை பிறக்கும்போது. பிறந்த பிறகு அந்த குழந்தையோட முகத்தை தாய் பார்க்கும்போது ஒரு கடவுள் சாயலில் ஒரு மலர் போல் இருக்குன்ற அந்த ஐரணி இருக்குல்ல, இது ஏன் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, மற்ற எல்லாமே ஃபிக்ஷன், கவிதை சிறுகதை. எனக்கு வந்திருக்கிறது நான் ஃபிக்ஷன். நான் ஃபிக்ஷன் அதாவது ஆப்புணைவு வந்து நூல் குறித்து நான் பேசி ரொம்ப வருடங்கள் ஆச்சு. என்னுடைய பேச்சில் இது 2வது நூல்னு நான் நினைக்கிறேன். சரோலமா வந்து எனக்கு நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், ரொம்ப டீப்பாக பேசினதில்லை. இந்த புக் ஃபேரில் நாங்கள் பேசிக்கிட்டோம், சில நிமிடங்கள் பேசிக்கிட்டோம். அப்போ தெரியாது இந்த புத்தகத்துக்கு நான் பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் வாசகசாலைக்கு போயிருக்கும்போது அருண் எடுத்து கையில் எடுத்து கொடுத்து பேசுங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கான முதல் காரணம், இந்த புத்தகத்துடைய அட்டைப்படத்தில் காகங்கள் கரையும் நிலைவெளி புத்தகத்துடைய அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரேட் மாஸ்டர் ஃபிலிம் மேக்கிங்கில் போலண்ட் இயக்குனர் விக்டோ கிறிஸ்டோஃபர் கிஸ்லோவ்ஸ்கி அவருடைய படங்களை வந்து ரொம்ப இளமையில் ஒரு 90களில் நான் பார்த்துருக்கேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்துச்சுங்க, அப்போ பார்த்துருக்கேன். எனக்கு பர்டிகுலராக அந்த ஃபோட்டோகிராஃபை வந்து தேர்ந்தெடுத்து அட்டப்படத்தில் போட்டது வந்து அது பார்க்கணும். யாரெல்லாம் ஃபிலிம் பஃபாக இருக்காங்க, வந்து திரைப்படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய யாருமே சரி இந்த புத்தகத்தை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. அது கிஸ்லோவ்ஸ்கியை தெரிஞ்சிருந்தா பர்டிகுலராக அந்த போஸ்டர், அந்த போஸ்டர் வந்து அது எந்த மொமெண்ட்டில் கிடைச்சிருக்குனே தெரியாது. அது அதை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு, உள்ள கட்டுரைக்குள்ளே இருக்கும். ஓகே, விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன் அப்படின்னாக்கா அவர் நிறைய பேசணும், நான் கம்மியாக பேசணும், ரொம்ப பெரிய சோதனை. நான் ஃபிக்ஷனில் அத்தனை கட்டுரைகள், 18 கட்டுரைகள் இருக்குது. இந்த 18 கட்டுரைகளுக்கான தலைப்பு வந்து தனியாக ஒரு பக்கத்தில் இருக்குது. எல்லா கட்டுரைகளுமே வந்து அத்தியாய எண்ணோட போகுது. ஆசிக்க ஆரம்பித்தேன் இந்த 18 மொத்தம் 19 கட்டுரை அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன்னா சரளம்மாவுடைய எண்ணுரை மிக சிறிய எண்ணுரை தான். அதில் வந்து முக்கால் பகுதி வந்து அவர் வந்து நன்றி தான் சொல்லியிருக்கார். ஆனால் அதை ஆரம்பித்த இடம் இருக்கு இல்லையா, அது பிரமாதமாக இருக்கு. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா COVID-19 ஊரடங்கு காலகட்டத்தில் அவங்கவுங்க தன்னைத்தானே வந்து தன் உயிரை தனிமைப்படுத்தி கொண்ட நேரத்தில் அவர் இந்த கட்டுரையை வந்து எழுத தொடங்குறாரு. எழுத தொடங்குறதுக்கு முன்னதாக அவர் பெரும் வாசிப்புலையும் தொடர்ந்து நிறைய படங்கள் பார்ப்பதிலையும் வந்து தன்னை கரைச்சிக்கிறார். அதைத்தான் வந்து அவர் வந்து எழுத்தா மாத்துறாரு. இந்த தலைப்புகளில் இருக்க இந்த புத்தகத்துக்கான தலைப்பு வந்து தனியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த தலைப்பில் உள்ள கட்டுரை கிடையாது. காகங்கள் கரையும் நிலவெளி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கோவிட் டைமில் நம்ம எப்படி இருந்தோம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் அச்சம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு தனிமை சுதந்திரம் சில பேருக்கு கிடச்சிருக்கும். அதிகமான நேரத்தை வந்து பிடிச்ச விஷயத்தில் செய்யலாம் அப்படின்ட்டு. பர்டிகுலராக வந்து படைப்பில் செயல்படக்கூடிய எழுத்தாளர்களோ அல்லது படைப்பை வந்து தேடி தேடி வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்களுக்கோ அல்லது திரைப்படங்களை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கோ மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அது அமைஞ்சிருந்தது. அது அந்த எண்ணூரையில் முடிச்சிருப்பார். எப்படி முடிச்சிருப்பாருனாக்கா, யா இப்போ அது முடிஞ்ச ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கும்போது யாரெல்லாம் எஞ்சிருக்குமோ அவங்கள தான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிடும், ஆக்சுவலி அதை மறந்துக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ நாம் இங்கே இருக்கிறோம் எல்லாமே வந்து அதில் சஃபர் ஆகி மிச்சம் இருக்கிறவங்க தான். அந்த நேரத்தில் நம்ம எத்தனையோ பேர் இழந்திருக்கோம். அந்த தருணத்தில் அந்த காலகட்டத்தில் நம்ம இழந்த பெரும் ஆளுமைகளையும் ஒரு கட்டுரையாக மாற்றிருக்காரு.
எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆரம்பித்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இன்றைக்கி கூட மயில்சாமி வந்து இறந்துட்டார். விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் ஃபிக்ஷன் கட்டுரைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தொடராகவோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இதழில் பத்தியாகவோ தான் நம்ம வாசிச்சிருக்கோம். இது அப்படி தான் வாசகசாலை தொடராக வந்திருக்கு. கணையாளியுடைய கடைசி பக்கங்கள் சொல்லக்கூடிய சுஜாதாவுடைய அந்த பத்தி எடுத்தோ இல்லாட்டி அப்புறமா வந்து அவர் கட்டுறதும் கட்டுறதும் எழுதுனதோ ரொம்ப பிரபலம். ஏன்னா அது அவ்வளோ விஷயங்களை வந்து நமக்கு வந்து ரீடர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இதை பார்க்கலாமான்னா பார்க்கலாம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபியூஷன் இருக்குது. காரணம், எனக்கு பிடித்த மாதிரி அவருக்கும் பிடித்த அசோகமித்திரனை வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. அசோகமித்திரனுடைய கட்டுரைகள் வந்து மிக சிறந்த கட்டுரைகள். அவருக்கு வந்து அசோகமித்திரன் ஒரு ஆதர்சமான ஒரு ரைட்டராக ஒரு மென்டராக இருக்கிறதா ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்றாரு. அசோகமித்திரனுடைய எரியாத நினைவுகள்னு ஒரு கட்டுரை தொகுப்பு, 40 கட்டுரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு அம்சன் குமார் தொகுத்தது, காலச்சோடு வெளியிட்டிருக்கு. அந்த தொகுப்பு நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் அதோடைய தொடர்ச்சி மாதிரி எனக்கு, நான் பிரியத்துக்காக சொல்லிக்கிறேன், தொடர்ச்சி மாதிரி இது இருந்தது. அவர் அசோகமித்திரனை போய் சந்தித்த ஒரு நிகழ்வு இதில் இருக்குது. அந்த நிகழ்வு குறித்து ஒரு பேசும்போது அசோகமித்திரனை முத முதல்ல போய் பார்க்கும்போது ஒரு கட்டுரையாளர் வந்து நேர்மையாக எவ்வளோ தூரம் தன் கட்டுரைக்கு இருக்கணும்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, சரளம் கிட்ட இருக்குது. அவர் அசோகமித்திரனை பார்க்க போகும்போது அவர் ஒரு சில நாவல்களும் சில கதைகளும் தான் வாசிச்சிருக்கிறாரு. அது குறித்து வந்து அசோகமித்திரன் போய் பேசப்படுறார், சொல்கிறார். அதில் வந்து ஒரு பிரயாணம் நினைக்கிறேன் இல்லையா, அந்த சிறுகதை குறித்து பேச தயாராக இருக்கும்போது, ஆனால் அசோகமித்திரன் வேறு சில விஷயம் வர ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து அவர் கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஸ்டன்னாகி ரொம்ப ஸ்டன்னாக ஆகிடுறாரு. அந்த ட்விஸ்ட்டில் வந்து அவர் வந்து டேர்னாக ஆகிடுறாரு. இவருடைய எழுத்தில் அந்த அசோகமித்திரன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகடி, அந்த ஒரு சின்ன சட்டையர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சரளோமகிட்ட வந்து இருக்குது. ஒரு லேசாக ஒரு சுய விவரணை, ஒரு செல்ஃப் பயோகிராஃபி நிச்சயமாக வந்து ஒரு கட்டுரையாளனுக்கு வந்துடும். ஆனால் எப்போ அதுக்குள்ளே போய் எப்போ வெளியே வரணும்னு கரெக்டாக தெரியணும். அது ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருப்பார். ரொம்ப சின்ன உதாரணத்துக்கு அதில் ஒரு இடம் இருக்குது. அவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவராக சொல்லியிருக்காரு, அந்த கேஸ் இருக்கு இல்லையா, கேஸை வந்து புக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஆன்லைனில் எப்பவுமே வந்து ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் எத்தனை முறை நான் பண்ணாலும் மிக சரியாக அந்த தவறை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அப்போ அவங்க ஊருக்கு போயிருக்கும்போது இவர் வந்து வீட்டில் இருக்கும்பொழுது அவங்ககிட்ட கேட்டு கேட்டு வந்து அது வந்து புக் பண்ணுறாரு, சரியாக பண்ணிக்கணும். ஆனால் கேஸ் வரல. ரெண்டு நாளாக வந்து அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனிக்கே போய் சண்டை கிட்டலாம் போட்டு கேஸை வர வச்சுறாரு. வர வச்சுட்டு அதை மாட்டினாக்கா அதை சரியாக மாட்டல. என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இவங்க வீட்டில் இருக்கிறது இந்தியன், ஆக்சுவலி பாரத் தேசம். அப்போ அவர் சொல்கிறார், அது விஷயம் இல்லை, இது சிரிச்சிட்டோம் இல்லையா, அங்கே ஒரு விஷயம் சொல்ல. அப்போ நான் ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமற்ற ஒன்று அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுருவார். முக்கியமற்ற ஒன்று என்னென்னாக்கா, என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் என் பேரில் முதலெழுத்துள்ள ஒரே அதேமாரி ஒரு ஆள் அங்கே இருந்திருக்கான் அப்படின்றது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நேற்று வெளியான ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பிய படங்களுடைய இயக்குனர் பேர் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் என்ன கேஸ் இருக்குன்னு ஞாபகத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ரீடருக்கு ஒரு ரைட்டருக்கு ரெண்டு தரிசனம் வந்து ஒரு நிகழ்வில் கிடைக்குது. இதெல்லாம் அது வந்து போகிற வழியில் அவர் சொல்லிட்டு பிறகு தன்மபரணைக்குள்ளே வந்து போகிற ஒரு இடமா இருக்குது. ஆனால் ஒரு கட்டுரை தொகுப்பு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளை வந்து இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை தாண்டி அல்லது அந்த சாயலோடு இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி துரத்தணும் அல்லது அதை தேட வைக்கணும். அது புத்தகங்களாக இருக்கலாம், நடி திரைப்படங்களாக இருக்கலாம். ஆல்ரெடி அவர் வந்து அவர் வாசித்தது பார்த்த விஷயங்களை தான் வந்து சின்ன சின்னதாக டிட்பிட்ஸாக கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து இந்த கட்டுரை தொகுக்கூடிய முழு அம்சம். இதை குறித்து பேசணுன்றது, இதை குறித்து பேசி அறிமுகப்படுத்தணுன்றது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் எனக்கு ஒரு, நானும் வந்து ஒரு ரீடராக, ஒரு சக எழுத்தாளராக, இதில் நிறைய புதிய புத்தகங்களை, புதிய நாவலாசிரியர்களை அல்லது நான் ஏற்கனவே பார்த்த படங்களை திரும்ப பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இதை இந்த புத்தகம் சீக்கிரம் முடிஞ்சிருமோன்னு இருக்கு, வர வச்சேன் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதில் வந்து நான் வந்து இப்போ குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது எதுக்காக அப்படின்னாக்கா, பெயர்களை தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இருந்தாலும் என் ஞாபகத்தில் இருக்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன், காட்ஃபாதர் படத்தை வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு மட்டும் வந்து கோவிலில் வந்து திரும்ப திரும்ப தினமும் அது வந்து ஒரு தனக்குத்தானே விதிச்சுக்கிட்டு தினமும் வந்து அவர் கடமையாக பார்த்துருக்கதா சொல்கிறார். ரெண்டு பாட்டுன்றதான், மூணாவது பாட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டார். அதன் வழியாக
கார்டன் வில்லிஸுடைய இன்டர்வியூவும் படிக்கணும். ஆனால் அந்த இன்டர்வியூ வந்து ஜாதீபா வந்து ஒரு புக்கில் வந்து ஒளிவித்தகர்கள் புத்தகத்தில் வந்து அது குறித்து எழுதியிருக்காங்க, அது கிடைக்கிற இடம் அது அப்படின்னு ஒரு பரிந்துரை. இந்த புத்தகம் முழு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரை முழுக்க நிறைய பரிந்துரை, தான் ரசித்து வாசித்ததை வாசகனுக்கு பரிந்துரைக்கிற விஷயம். ஒரு புத்தகத்தின் வழியாக பல புத்தகங்களை தேடி அடையக்கூடிய ஒரு முறையை வந்து அவர் காண்பிக்க. அப்புறம் வந்து கன்ஃபஷன்ஸ் ஆஃப் ஏ நியூயார்க் டாக்ஸி டிரைவர் அப்படின்னு ஒரு யூஜன் சாலமனுடைய ஒரு புத்தகத்தை குறித்து பேசுகிறாரு. இவரால் நான் வந்து இந்த இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு மூணு புத்தகங்களை ஆர்டர் போட்டிருக்கேன் சொல்லணும். ஆமாம், எப்படியும் அடுத்த வாரத்துக்குள்ளே எல்லாமே வந்துடும் அமேசானில் போட்டேன். காரணம் அதை என்னால் வாசிக்காமல் நான் வந்து என்னுடைய வாசிப்பு வந்து கடந்து போக முடியாதுன்ற ஒரு விஷயம். அது வந்து முக்கியமான ஒரு ரைட்டரை பற்றி சொல்லியிருக்காரு, ஜேடி சாலிங்கர்னு ஒரு ரைட்டரை பற்றி சொல்லியிருக்காரு. ஜேடி சாலிங்கருடைய த கேச்சர் இன் த ரை அப்படின்ற ஒரு நாவல், அந்த ஒரே ஒரு நாவலில் ஒரு மனுஷன் வந்து மிகப்பெரிய உலக போகம் பெற்றிருக்கு. அமெரிக்காவில் 65 மில்லியன் இது வரைக்கும் விற்றுக்கிறதாக ஒரு தகவல் குறிப்பு சொல்கிறாரு. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக எங்கே அது கட்டுரையாக மாறுதுனாக்கா, யார் இந்த ஜேடி சாலிங்கர், அவருடைய வாழ்க்கையில் வந்த பெண் யார், அந்த பெண் இன்னொரு பிரபலத்துடைய வாழ்க்கையோட எப்படி வந்து இணையறான்ற ஒரு 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 அறிமுக குறிப்பை கொடுத்துட்டு அந்த கட்டுரையை தொடங்குறார். அந்த பெண்ணோட பேர் வந்து ஊனா ஓனில், அவங்க வந்து யூஜின் ஓனில் அப்படின்னு ஒரு நோபல் பிரைஸ் வென்றவருடைய மகள். அவர் அவங்க வந்து தனக்கு ஒரு ஆதர்சமான ஒரு ஆண்கிட்ட தான் வந்து தான் வாழ்க்கையை வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் போது ஜேடி சாலிங்கர் அதுக்கு பொருத்தமான ஆளாக தெரிகிறாங்க. அப்போ அவங்களுக்கு 16 வயசு, அவருக்கு 22 வயசு. இவங்க காதலிக்கிறாங்க. அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் வருது. அங்கே பேல் ஹார்பர் அட்டாக்கில் வந்து அவர் அங்கே போயிடுறாரு. அதுக்கு அமெரிக்கா சார்பாக வந்து இராணுவத்தில் பணி செய்ய போயிடுறாரு. அவர் தினம் அங்கேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 பக்கத்துக்கு தினம் வந்து கடிதம் எழுதுறாரு. ஆனால் அந்த கடிதங்கள் போக போக ஒரே விஷயத்தை சலிப்பாக சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்றதுனால அதுக்கு பதில் நிறுத்திடுறாங்க. ரெண்டு பேருக்கு ஒத்து வரலன்னு அவங்களுக்கு நினைச்சி பார்த்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் தன் அப்பாவுடைய சாயல் குணங்களில் வந்து அவர்கிட்ட இருக்கிறதா கண்டு. அப்போ அவங்க தன் வாழ்க்கையை வந்து அடுத்து இணைச்சிக்கிற இடம் யாருன்னா சார்லி சாப்ளின். ஸோ சார்லி சாப் இந்த இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதை ஒரு அவர் அப்படி ஓப்பன் பண்ணி கொண்டு போகிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. சார்லி சாப்ளினுடைய கடைசி காலம் வரைக்கும் அவருக்கான சரியான இணையாக அவங்க இருந்ததா சார்லி சாப்ளின் வந்து அந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த குறிப்பில் தெரியுது. ஏன்னா சார்லி சாப்ளின் இவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில 35 வருஷம் வித்தியாசம். சி ஒரு சாய்ஸ் இருக்குது. இங்கே நிறைய பெண்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இங்கே மண் சார்ந்து பேசுகிறோம், ஐரோப்பிய அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறோம், உலகத்தையே மொத்தமும் கையில் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த உலகத்துடைய வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்குமான விஷயம் இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பொருந்தி போகிறதுக்கான 100% வாய்ப்புள்ள தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா இங்கே சுகப்பிரசவம் பற்றின பேச்சே இல்லை, பையை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு வெளியே எடுத்துடுறான். அப்போ நம்ம வந்து மீட்டெடுத்துக்கிறதுக்கான உணர்வு தான் இருக்குது. இப்படி ஜேடி சலங்கரை வந்து வெறுமனே இந்த இடத்துல மட்டுமே சொல்லாமல், அவர் வந்து 1954 தான் அந்த நாவல் வந்திருக்கு. அவர் வந்து ரொம்ப ரிசர்வ்டான ஒரு டைப்பான ஒரு ஆளாக இருக்கார். வேறு யார்கிட்டையுமே வந்து அவர் வந்து பேசுகிறதில்ல, யார்கிட்டயுமே பேச மாட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு ஒரு பெண் 45 வருஷம் கழிச்சு சம்மந்தப்படுறாங்க. 96 ஜோஹனா ரக்கஃப்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு புத்தக ஏஜென்சி கடையில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒர்க் என்னென்னாக்கா, ஜேடி சலங்கருக்கு வரக்கூடிய வாசகர் கடிதங்களை நல்லா கவனிங்க, 45 வருஷம் கழிச்சு நடக்கும், வாசகர் கடிதங்களுக்கு டெம்ப்ளேட்டாக ரிப்ளை எழுத வேண்டிய ஒரு வேலையை மட்டும் அவங்க செய்கிறாங்க. சில இடங்களில் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு எக்ஸ்ட்ரா எழுதக்கூடிய அந்த பதிலுக்கு வந்து சில வாசகர்களுக்கு வந்து பிரச்சனைலாம் வந்து நடந்திருக்கு. அவங்க பாஸ் வந்து பாஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க, முதலாளி வந்து திட்டுவார். அப்போ ஜேடி சலங்கர்கிட்ட வந்து அவங்க வந்து அவங்க மட்டும் என் ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க, அவருக்கு சரியாக காதம் கேட்காதனால சத்தமாக பேசியிருக்கோம். இவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிம்பத்துக்கும் ஆனால் ஜேடி சலங்கருக்கு வந்து ஜோஹனா மேலே வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதில்ல. நீ எழுத தொடங்கு, உன்னால் எழுத முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்கார். 1 வருஷம் கரெக்டாக வேலை பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜோஹனா வந்து அவங்க ஒரு புக்கு எழுதுகிறாங்க, த இயர்ஸ் ஆஃப் ஜோலிங்கர், மை சாலிங்கர் இயர் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறாங்க 1996. அதில் அவங்க வந்து ஒரு ரைட்டராக மாறிடுறாங்க. ஸோ உலகத்துக்கே வந்து நாவல் உலகத்துக்கே அமெரிக்க நாவல் உலகத்துக்கே வந்து சிம்ம சொப்பனமாக புரிந்து கொள்ள முடியாத மனிதராக இருந்த ஜேடி சாலிங்கர் வந்து ஆனால் ஜோஹனாக்கு மட்டும் எப்படின்னாக்கா ஒரு பெரிய இன்ஸ்பைரராக இருந்திருக்கேன். இந்த தகவல்களை வந்து திரட்டி நம்ம வந்து ஒரு கட்டுரைக்குள்ளே கொடுக்குற இடம் இல்லையா. ஒரு கட்டுரை வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே தொட்டு போகல, அதுதான் வந்து சௌரவ் அவருடைய மிகப்பெரிய
எழுத்து வலிமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கட்டுரைக்குள்ள ஒரு மூணு விஷயத்தை சொல்லப்படுறாரு, மூணு விஷயங்கள் சொல்கிறார். அந்த மூணு விஷயத்துக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. எல்லாமே மனிதனுடைய முடிவுகள், இருப்பு, இன்மை இது சார்ந்ததாக இருக்குது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, நம் முன்னாடி வைக்கிறார். நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் வந்து இந்த குயின்ஸ் கேம்பிட்னு ஒரு சீரீஸ் வந்தது. அந்த குயின்ஸ் கேம்பிட் சீரீஸ் பற்றி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த சீரீஸை வந்து எடுத்து சொல்லிவிட்டு, அது செஸ்ஸை பற்றி இல்லை, அது வாழ்க்கையை பற்றி. ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல்லான 1960s இருந்த ஒரு செஸ் பிளேயரை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த போர்ட்ரேட் பண்ணி ஒரு ஆறு சாப்டராக எடுக்கப்பட்ட ஒரு நெட் சீரீஸுக்குள்ளே அவர் வந்து எப்படி வந்து மனித இருப்பு என்ன, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த முடிவுகளில் எப்படி இப்படியெல்லாம் மாறுது, ஒருத்தருடைய பிரபல்யத்துக்கு இன்னொருத்தர் எப்படி காரணமாக இருக்காங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இல்லை. ஏன்னா அந்த எனக்கு வந்து செஸ் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு விளையாட்டு, நான் அதை நான் வந்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலேயே இந்த குயின்ஸ் கேம்பிட்டை நான் பார்க்காம இருந்தேன் இத்தனை வருஷம். இதை படித்ததுனால இந்த இன்பிட்டீனில் அந்த ஒட்டுமொத்த சீரீஸை உட்காந்து ஒரே ஸ்டெச்சில் பார்த்தேன். அதில் ஒரு இடத்துல வந்து, ஏன்னா அந்த முக்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய பெத் ஹார்மன் வந்து ஆர்ஃபன் ஆகிடுவார், அனாதை ஆகிடுவார். ஒரு ஆக்சுவலாக அப்பா அம்மா இல்லை. இவரை வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து அங்கே தான் செஸ் தெரிஞ்சுக்கிறார். அங்கேருந்து அடாப்ட் பண்ணுற ஒரு கப்புள்ஸுக்கு போகும்போது அவளுக்கு அந்த அம்மா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஆகிறார். அந்த அம்மா சொல்லுவாள், அவங்க ரெண்டு பேரும் இவ செஸ்ஸில் வந்து மேலே போயிட்டே இருப்பாள். ஒரு இடத்துல சொல்லுவாள், இன்ட்யூஷன் தான் எல்லாமே முக்கியம், இன்ட்யூஷன்ஸ் கான் பி ஃபவுண்ட் இன் தி புக் அப்படின்வா. ஒரு முக்கியமான டயலாக், இந்த டயலாக்கை வந்து இவர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி அந்த கட்டுரையுடைய ஒரு பகுதியில் வச்சுருப்பார். அதை நீங்கள் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு டயலாக் தான் சொல்லலாமா, அத்தனை மாதங்களாக வந்து பார்க்காம வச்சுருந்த அந்த நெட் சீரீஸை பார்க்க வச்சுச்சு. அப்போ நான் அது வந்து Chapter 4 வருது, அது Episode 4 வந்து வருது. அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே போகிறது, எந்த இடத்துல வந்து ஒரு டயலாக் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு 6 episode இருக்கக்கூடிய ஒரு 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 சீரீஸில் வந்து எதை சொல்லுது, அதுக்கு முன்னும் பின்ன நடக்கிறது என்ன. அவர் அதோட விடலை, அதை ஒப்பிட்டு அந்த அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு அமெரிக்கனுக்கு ரொம்ப ப்ரைடாக இருந்த ஒரு பிளேயர் பாபி ஃபிஷரை வந்து அவர் சொல்லிட்டு போகிறார். நான் ரஷ்யன்ஸுக்கு அமெரிக்கனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு வருது. ஸோ அந்த லைஃப் தான் சொல்கிறார். ஆக்சுவலாக வந்து ப்ரைடன்ஸ் ஆர்வம்னு சொல்லிட்டு பால் மார்ஃபின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனால் அவர் வந்து அவர் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு பாபி ஃபிஷரை அட்டாச் பண்ணி சொல்லிட்டு போகிறார். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இதில் இருக்கக்கூடியது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், அதுக்கப்புறம் வந்து அகிரா குரோசாவா, அப்புறம் அந்த்ரே தார்கோவ்ஸ்கியுடைய கடைசி படங்கள் சாக்ரிஃபைஸ் அண்ட் மடாடோயா வந்து ஏன் தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற அவர் வைக்கக்கூடிய பார்வை. அதில் வந்து ஹேமந்த் சதுர்வேதின்னு ஒரு சினிமாட்டோகிராஃபர், இந்தியாவில் ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவர் எப்படி வந்து டாக்குமெண்ட் ஃபிலிம் மேக்கராக மாறினார். ராம்கோபால் வர்மனுடைய கம்பெனி படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு கேமராமேன் வர்றார். அப்படி போகிறவரால் வந்து அது தூக்கிப்பட்டு எனக்கு சரிப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக போகிறாங்க. அப்படியே ஒரு ஒரு ரிப்பல்லாம் இல்லை, அவன் ஒரு நாடோடி மாதிரி தேடி போகக்கூடிய ஆட்களை வந்து பார்த்துட்டே இருக்க முடியுது. எமர்ஜென்சி பீரியடில் வந்து அந்த எமர்ஜென்சியில் அந்த முன்னாடி நின்று குரல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக இறந்து போன ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞரை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஸ்நேகலதா ரெட்டின்னு சொல்லிட்டு 6 months உள்ளே இருந்து வெளியில் வந்து 4 இப்படி இறந்து போனாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனிதனுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆகிற அந்த இடத்த வந்து க்வெஸ்சன் பண்ணுற இடம் இல்லையா, பிரமாதமாக இருக்கும். இது வந்து இந்த புத்தகத்தை வந்து குறித்து பேசுகிறதுக்கு எனக்கு வழங்கப்பட்ட 15 வந்து ஒரு தண்டனை. ஏன்னா தப்பாக பேசக்கூடாதுக்காக மட்டும் தான் இவ்வளோ எடுத்திருக்கேன்னு வச்சுக்கல. 18 chapter பற்றியுமே பேசுகிறது எனக்கு வந்து ஒரு 1 hour கிடைச்சா வந்து அவ்வளோ அழகாக பேச முடியும். இந்த புத்தகம் தவற விடக்கூடாத புத்தகம் நான் சொல்கிறேன். ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வேறு 2 ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வேறு 2 யாரும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு இடத்துல சந்தித்தாலும், அல்லது ஒரு இசையை கேட்டு லைத்து கேட்டிருக்கக்கூடிய 2 சந்தித்து கொண்டாலோ, அல்லது ஒரு திரைப்படத்தை இல்லை ஏதாவது ஒரு கலை வடிவத்தை யாரோ 2 பார்த்துட்டு அவங்க 2 பேசிக்க ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்க எப்படி நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, அதேமாதிரி இந்த புத்தகத்தை ஏற்கனவே வாசித்திருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் என்னை வந்து சந்தித்தால் நாம் 2 நண்பர்களாகலாம். அதுக்கு சரளமாக மட்டுமே காரணம். நன்றி சார், வாய்ப்பு நன்றி வாசகர்.